Okay. There are a lot of questions to be asked, and a lot of questions need answers, and few questions doesn't need answers. என்னா, why this life? Actually, I don't know why this life. But என்னா, என்ன சொல்ல? ஒரு 19 days, almost 19 total, ஒரு 1 month வெச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த்தாக லாஸ்ட் 23லேருந்து இன்னைக்கு டிசம்பர் 19 வரைக்கும்ல நிறைய டக் 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 நிறைய சேஞ்சஸ் லைக் டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி ஒன்று விழ 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 டக்கு 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 டக்குன்னு அந்த நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த நிறைய சேஞ்சஸை வந்துல மைண்ட் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. லைக் ஐ மீன் மைண்ட் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குது, ஹார்ட் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இட்ஸ் வெரி நேச்சுரல் தட் வி ஆல் லூஸ் பீப்புள் அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப். இட்ஸ் வெரி நேச்சுரல் தட் வி வில் we have to give up on few people. Hi na, vanakkam. So in the live session enna na, it's just like a reminder for everyone who's like suffering and trying to push themselves, hustle hard and go forward to do their shit. Trust me, you can really do it. உங்களோட இப்போ இருக்கிற அந்த இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறும். நீங்கள் அதுக்காக வேலை செஞ்சால் மட்டுமே. அண்ட் ஆல்சோ சொல்கிறேன் கோஷி, சொல்கிறேன் ஒரு சின்ன ஏரியா சம்பவம் ஆயிடுச்சு. வாய்க்கா தகராறுன்னு இல்லை, லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ட் இன் லாஸ்ட் 1 month. ஸோ அந்த 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 சேஞ்சஸை வந்து லைட்டாக ஹார்ட் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ கான்ட் ரியலி டாக் டு பீப்புள். There are people, there are friends who really care for me, who are there, lot of people, like, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு கேர் பண்ணுறாங்க. They are calling me and asking whether I'm good or bad. I'm very grateful, I'm very happy, I'm very blessed that I have all these people. But என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ட்ராமானால் வந்து வெளியில் சொல்ல முடியல. அதாவது அவங்கள கண் பார்த்து என்னால் பேச முடியல. பிகாஸ் நான் பண்ண சில ஸ்டூப்பிடான விஷயங்கள், நான் ரிக்ரெட் பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாமல் அது ஒரு மாதிரி ஹாண்ட் பண்ணுது என்ன. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஆஃப் மை ஃபோன் ஆர் என்னோட வ்ளாகில் கூட சொல்லலாம். பட் நான் வ்ளாக் பண்ணுறேன், இதுதான் இருக்குது கேமரா, நான் வ்ளாகும் பண்ணிட்டுருக்கேன். பட் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதில்லை. காரணம் வந்து நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. இட்ஸ் நாட் ஆர்ட் ப்ளாக், இட்ஸ் லைக் I don't have an art block now. I still have ideas to create, I still have ideas to post it, I still have content, good content, I still have stories to write, I still have short ideas, I have everything. It's just like என்ன சொல்கிறது, என்னால் ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் த பாஸ்ட் அண்ட் த மெமரிஸ் ஹாண்ட் மீ அ பிட். ஸோ அது வந்து இன்றைக்கி இனியோட நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அவள் தான் இந்த 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 சாப்டர் இதோடு முடிஞ்சிடுச்சு, எல்லாத்துக்கும் ஃபக் ஆஃப் சொல்லிட்டு என்னோட நியூ சாப்டர் ஆஃப் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு தான் இந்த லைவ். திஸ் லைவ் செக்ஷன் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி. இதை வந்து நான் இப்போ அப்புறமா சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இவ்வளோ முட்டாள்தனமாக நீ நான் இருந்திருக்கேனே அப்படின்னு வச்சு நானே சிரிச்சுப்பேன். அதுக்கு தான் இந்த லைவ் செக்ஷன். அண்ட் ஆல்சோ நான் போடுற ரீசன்ட் போஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் சேடாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஃபர்கிவ் மீ. எனக்கு இன்னும் இப்போ என்ன தேதி, 19, எனக்கு இன்னும் ஒரு 5 நாள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்ரி திங் வில் பி சேஞ்சிங், லைக் திங்ஸ் வில் பி நார்மல், லைக் அல் ஸ்டார்ட் டு டூ மை ஷேட், அல் ஸ்டார்ட் டு மோட்டிவேட் பீப்புள் அகெயின் டு டூ புஷ் தெம் செல்ஃப் ஃபார்வர்ட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபியூ பீப்புள் லெஃப் மீ, நாட் லெஃப் மீ, ஃபியூ பீப்புள் காட் பிஸி வித் தேர் ஓன் லைஃப் அண்ட் ஐ காட் வெரி டிபெண்ட் ஆன் தெம் இன் லாஸ்ட் 6 to 7 months. நான் வந்து அதை மாதிரி பண்ணிடக்கூடாது. இட்ஸ் வெரி ஸ்டூப்பிட் ஆஃப் மீ, பட் ஸ்டில் ஐ டெட் தட். அதனால் அதிலேருந்து வெளில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. அந்த கொஞ்சம் சஃபரிங்கை வந்து நான் வீட்டில் இந்த ரூமில் இவ்வளோ பெரிய ரூமில் தனியாகவே இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. தட்ஸ் வை ஐம் யூஸிங் த சோஷியல் மீடியா அண்ட் போஸ்ட் ஆஸ் அண்ட் எஸ்கேபிசம். இட்ஸ் பேசிக்லி அண்ட் எஸ்கேபிசம். எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்கேபிசம். சிலர் வந்து சரக்கு அடிப்பாங்க, சிலர் தம் அடிப்பாங்க, சிலர் வேறு அதெல்லாம் அடிப்பாங்க, சிலர் ஒன்று பண்ணுவாங்க. வாட்சிங் மூவிஸ் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்கேபிசம். பட் மூவிஸ் பார்க்கும் போதும் ஒரு சில சீன்ஸ், ஒரு சில சாங்ஸ், ஒரு சில மியூசிக்லாம் வந்து எனக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துது. ஸோ அதை வந்து ஐ ஐம் ஜஸ்ட் வெண்டிங் அவுட் பிகாஸ் ஐ ஹாவ் டு. தட்ஸ் வெரி குட் ஃபார் மை பிரெயின் ஐ திங்க். அதனால தான் பீஸ் அவுட். எனக்கு இன்னும் ஒரு 5 to 6 days கொடுங்க, எவ்ரி திங் கொன சேஞ்ச். அண்ட் ஆல்சோ
உங்களோட லைஃப்பும் வந்து வேறு லெவலில் மாறப்போகுது, கண்டிப்பாக மாறப்போகுது. பிகாஸ் ஐ ப்ராமிஸ் யூ இட் வில் சேஞ்ச். நீங்கள் இந்த 2020 வந்து ஒரு கேவல கன்றாவே கிறுக்கு கூ மாதிரி நடந்துருச்சு, 2021 வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். கேள்றா, இப்போ அதான் சொல்ல வரேன், எந்த இடத்துல எங்கே அடி வாங்கினாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறோன்னா அந்த ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் முன்னாடி போகணும். அந்த ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம பின் வாங்கவே கூடாது. நான் இப்போ ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் மறுபடியும் ஃபுல்லாக முன்னாடி போகணும். உனக்கு என்னப்பா ப்ளே பாய், பாப்பா உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஜோஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார்ல, ஜோஷோ வேறு லெவல் நீங்கள். ஸோ அதுதான் எனக்கு எனக்கு வந்து இந்த ரெஸ்ட் ஆக்சுவலாக தேவை. ஐம் ஜஸ்ட் வெண்டிங் அவுட். மேசிசம் நீட்ஸ் எஸ்கேபிசம் டாட். யா எக்ஸாக்ட்லி, எவ்ரி ஒன் நீட்ஸ் எஸ்கேபிசம். எஸ்கேப் லைக் அந்த எஸ்கேப் ஆர்த்துக்கு தான் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த எஸ்கேப் ஆர்த்துக்கு தான் அந்த ஒரு விஷயம் தேவை. ஒரு சிலருக்கு ஒரு 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 விதமான எஸ்கேபிசம் இருக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல எது எது யூஸ் பண்ணுறதுனே தெரியல, செம்ம காண்டா அது கோவம் வருது. ஐ குடன்ட் ஈட், ஐ குடன்ட் ஸ்லீப், லைக் ஐ லிட்ரலி நோ என்ன சொல்கிறது. ஒரு 19 டேஸில் வந்து நான் ஒரு 20 ஹவர்ஸ் கூட தூங்கியிருக்க மாட்டேன் ஒழுங்காக. ஒழுங்காக தூக்கமே இல்லை. ஐம் ட்ரைங் டு ஸ்லீப், லைக் எல்லா எல்லா நைட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டு போர்வு போத்தி என் கண்ணில் தோந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்லீப் மாஸ்க்லாம் கொடுத்தாங்க, இது போட்டால் தூக்கம் வரும்ட்டு இதுவும் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன், கருமம் தூக்கமே வரமாட்டேங்குது. பட் லாஸ்ட் நைட் ஐ ஸ்லெப்ட் கொஞ்சமாக அண்ட் ஐ ஹேட் ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ அந்த ட்ரீம்ஸும் வந்து நாசமாக போகிற ட்ரீம் தான். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தாமல் இவன் இப்போல்லாம் பண்ணுறான் ரொம்ப க்ரிஞ்சாக பண்ணுறான் அப்படிலாம் நினைக்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி குட். இட் வில் பி லைக் இஃப் யூ மோட்டிவேட் மீ, கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹாப்பி. ஐ பி வெரி ஹாப்பி டு போஸ்ட் மை ஐடியாஸ் கண்டென்ட்ஸ் அகெயின் ஆன்லைன். பெண்கள் கிட்டே இருந்து மெசேஜ் வந்தால் எப்படி தூக்கம் வரும்? அட ஏயா நீ வேற, அதுதானே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் குட், இட்ஸ் ஆல் நைஸ். லைஃப் நீட்ஸ் திஸ், இந்த ஹிட்டு, இந்த அடி வாங்கணும். இந்த அடி வாங்கினா தலை ரூமுக்கு வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வரேன் ப்ரோ. எனக்கு எனக்கு வந்துல, எனக்கு இந்த இந்த கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரோ, லைக் ஐ நீட் டு ஃபிகர் அவுட் மை செல்ஃப். இந்த இது இது என்ன இழவு, எந்த இடத்துல இருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் பொங்குன்னு குத்துற மாதிரி ஒரு அடி வாங்கினேன். யார் என்ன சொன்ன, நீ ஃபன் பண்ணுடா, ஃபண்ணுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லைக் வென் ஐ யூஸ் டு போஸ்ட் வ்ளாக்ஸ் ஒரு 1 இயர் பேக்லாம் வந்துல, எனக்கு யாரும் இல்லைனாலும் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஐ ஜஸ்ட் டூ மை திங்ஸ், ஐ வாட்ச் மூவிஸ் அல் டூ ஆர்ட் அல் ப்ளே சாங்ஸ், எதனா எதனா பண்ணிட்டே அப்படியே போயிடுவேன். பட் இப்போ வந்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்தப்போல ஐ காட் யூஸ் டு திஸ் என்ன சொல்கிறது, இந்த இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து நான் ரொம்ப பழகப்படுத்திட்டேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி வெரி அன்ஈஸியாக இருக்குது. அது மட்டும்தான், அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கண்டிப்பாக நான் வெளில வந்துடுறேன். இங்கே வாங்க தலை, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். தலை கண்டிப்பாக வரேன் தலை, எனக்கு எனக்கு நான் வரணும் தான். பட் எனக்கு வந்து என்ன சொல்ல, நான் வந்து அங்கே வந்து உங்களெல்லாம் பேட் ட்ரிப் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கல. அவ்வளோதான், ஐ நோ இன் ஃபைவ் இன் அ வீக், இன்னைக்கு என்ன இன்னைக்கு சாட்டர்டே, நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ளே ஐ எம் 100% ஷுர் ஐல் பி ஃபக்கிங் டன் வித் எவ்ரி ஷிட், ஐல் பி ஃபக்கிங் டன் வித் எவ்ரி திங் தட் எவர் ஹேப்பன் டு மீ. லைக் ஐல் ஸ்டார்ட் டு ஒர்க் ஆன் சம்திங் தட் ஐ வாண்ட் டு ஒர்க் பிகாஸ் ஐ ஹாவ் குட் பீப்புள். வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ இஸ் ஸோ ரிலேட்டபிள், ஒன் டே வில் டூ சம்திங் ஆசம். யா டூ, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். இது எல்லா லைஃப்பையும் இருக்கிறது தான். மாமா ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் த எந்த டைம் ஃப்ரம் யூ, பட் ஸ்டில் பசங்களை போய் மீட் பண்ணு. எங்கடா இந்த பசங்க, எல்லாரும் பிஸியாக இருக்கிறானுங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, ஹனிமூன் போகிறானுங்க, வேறு ஊருக்கு போகிறானுங்க, எல்லாரும் பிஸி ஆகிட்டானுங்க, வயசாகுது. அண்ட் ஆல்சோ அந்த எந்த டைம் ஃப்ரம் யூ அப்படின்றது யா கைண்ட் ஆஃப் லைக் நம்ம எல்லாருமே வந்து இந்த என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் இட்ஸ் வெரி காமன். நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். லைக் ஐ ஹேட் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ லாஸ்டர், ஐ மீன் ஈ ஹேட் அ ஃபைட், ஐ லாஸ்டர். அப்புறம் அந்த 2 வருஷம் கழிச்சு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டில், இப்போ என் லைஃப்பில் இருந்தவங்களும் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இல்லை. இப்போ இருக்கிறவங்க 2 வருஷம் கழிச்சு இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் வருவாங்க போவாங்க. அது என்ன சொல்கிறாங்க, வருவாங்க போவாங்க, அந்த போகிற அப்படின்ற இருக்கிறதுல அந்த எமோஷனை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இட்ஸ் லைக் வி லவ் சம்மன் ஸோ மச், சடனாக அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசாகி இப்போ தாத்தா பாட்டி யாருன்னா இருக்காங்க, தாத்தாவோ இல்லை பாட்டியோ இறந்து போயிட்டாங்கன்னா ஓகே, அவங்க தே லிவ் தே லைஃப், சந்தோஷமாக இறந்துட்டாங்க, அவங்க வந்து நெக்ஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பிரெயின் சொன்னாலும், நம்ம கூடவே வளர்ந்ததுனால, அவங்க கூடவே இருந்ததுனால, வளர்த்ததுனால அவங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு இழப்பு வந்து ஹார்ட் தாங்காமல் தேம்பும் தெரியுமா, அந்த தேம்பல் தான் இட்ஸ்
எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் சஃபரிங். அண்ட் நான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுதான் இது வந்து என் லைஃபை அப்படியே கீழே போட்டுருச்சு அப்படிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நான் இருந்த ஒரு ஹாப்பி ஜோனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுச்சு அவ்வளோதான். அதனால நான் ரொம்ப கீழெலாம் போகல. நான்லாம் இல்லை, லைக் ஐ ஆல்வேஸ் மோட்டிவேட் பீப்புள், ஐ ஆல்வேஸ் டாக் டு பீப்புள். நம்ம வெரி லைக் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்தாலே ஒரு கலகல வைப்ஸ் தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு மாதமாக அந்த கலகல வைப்ஸ், ஐயோ கேமராவே வந்துச்சு ஃபோனுக்கே பொறுக்கல. ஸோ அந்த ரெண்டு மாதமாக அந்த கலகல வைப்ஸ் வந்து போயிடுச்சு. என் தெய்வம் இவங்க சிந்து மனம் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஆக்சுவலாக அவங்க பூமியில் வாழ்கிற ஏஞ்சல். ஹை ஏஞ்சல். ஸோ ஷீ இஸ் மை அக்கா. ஐ டோன்ட் ஹாவ் அன் அக்கா, பட் ஷீ இஸ் த ஒன்லி அக்கா. ஹை அக்கா. ஃபக், டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் அன்லெஸ் யூ ஹாவ் அன் அக்கா. உங்கள் சிப்ளிங்கை மட்டும் நம்புங்க, எனக்கு இல்லை பட் அவங்க தான் அக்கா. ஸோ என்னன்னா அதுதான், இப்போ வந்து நான் ஒரு பெருசாக எங்கேயுமே அடி வாங்கலை, பட் இருந்தாலும் அந்த சின்ன அடி ரொம்ப நாளாக அப்படியே சாஃப்டாக பஞ்சு மெத்தையிலே வளர்ந்த நாள் உருண்டு கீழே தரையில் கருங்கல்ல உழும் போது ஏற்படுற அடி வந்து எனக்கு திடீர் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. பட் தெரிஞ்சிச்சு இப்போ நான் வந்து கருங்கல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐல் கெட் யூஸ் டு இட் அண்ட் ஐல் ஸ்டார்ட் டு டூ ஷிட் அகெயின். ஐல் பி பேக் டூயிங் மை வ்ளாக்ஸ். திஸ் லைஃப் செக்ஷன் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுது கொஞ்சம் வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. என்னோடய கேமராவும் இருக்குது. நான் இன்னைக்கு இப்போத்துலேருந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் மை வ்ளாக்ஸ், ஐ ஸ்டார்ட் டு எடிட் அண்ட் போஸ்ட் ஷிட். நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, ஐ ட்ரை டு புஷ் பீப்புள் டு டூ தே வாட் எவர் தே வாண்ட் டு டூ. ஜஸ்ட் ஃபாலோ தே ஹார்ட், ஃபாலோ தே பேஷன். பேஷன் இஸ் சம்திங் தட் ஆல்வேஸ் சேஞ்சஸ் திஸ் ஹோல் வேர்ல்ட். இது வரைக்கும் வேர்ல்டை மாற்றின எல்லாருமே நார்மலான ஆளுங்களே கிடையாது. நீங்களும் நார்மல் கிடையாது, நானும் நார்மல் கிடையாது. நம்ம எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீச்சர் தான். டைலாக்கள் விட்டு எழுதலாம். டைலாக் எனக்கு உண்மையாகவே புரியல ப்ரோ, என்ன சொல்கிறீங்கன்ட்டு திருப்பி டைப் பண்ணுங்கள். டைலாக் கால் விட்டு எழுதலாமா? கால்லாம் விட முடியாது ப்ரோ, எனக்கு புரியல சீரியஸாக, பட் ஓகே. ஸோ என்னென்னா இதுதான் இந்த லைஃப் செக்ஷன் இஸ் லைக் மேட் மீ கொஞ்சம் ஹாப்பி, கொஞ்சம் ஃபீல் பெட்டர் பிகாஸ் ஐ வென்ட் இட் அவுட். And also I have a lot of people to vent it out. People are there. Thanks for everyone. Thanks for the close friends I have. Exposing. Overexpose. Okay. My camera is correct. I don't know. I'm going to put a filter. Exposing. What's exposing? Bro, exposing. Expose. Adopt or support. எஸ்போசிங் இருக்கா எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த பீப்புள் ஹூ ஆக்சுவலி ஜென்யூன்லி டேக் கேர் அண்ட் கால் மீ ஆல் டே அண்ட் சே தட் ஐ ஹாவ் திங்ஸ் டு டூ அண்ட் ஐ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப், ஐம் அ வெரி குட் பர்சன், ஐம் அ ஸ்கில்ட் பர்சன் அப்படின்னு அவங்க பேசுகிறதெல்லாம் மட்டும்தான் எனக்கு வெரி சப்போர்ட்டிவ். இட்ஸ் வெரி மோட்டிவேட்டிங். அண்ட் ஐ தாட் ஐல் சீக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் லைக் அ தெரப்பிஸ்ட் ஆர் சம்திங். ரெண்டு மாதமாக ப்ராஜெக்ட் வேறு இல்லையா, லைட்டாக அது வேறு இன்னும் நம்மளை கீழே போடுது. பட் ப்ராஜெக்ட் எல்லாம் என்ன, நம்மளே புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணும், அதுக்கு தானே லைஃப் இருக்குது. ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் அ ஈஸி பிஸ்னஸ், பட் சம்டே சம்ஹவ் வில் மேக் அ கிரேட் ஃபில்ம் தட் அண்ட் ட்ரை டு பரணி. இவன் லைவை இப்படி யூஸ் பண்ணி அவனுக்கு அதுதாண்டா வேலை. என் லைவில் வந்து எல்லாருக்கிட்டையும் சாட் பண்ணிட்டுக்கிறான் ஜெய் ஜூஜு பாய். ஸோ அதுதான் கண்டிப்பாக வந்து தர் இஸ் ரே ஆஃப் ஹோப் இன் திஸ் வேர்ல்ட். ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார், ஐ ஹாவ் த ரே ஆஃப் ஹோப், ஐ நோ வேர் இட் இஸ். நாங்கள் போய் அதை தொட்டுட்டேன்னா ஐ ஸ்டார்ட் டு எக்ஸ்போஸ் தட் ரே ஆஃப் ஹோப் டு எவ்ரி ஒன் திஸ் ஹோல் வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து சரிசமம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக போய் சேருவேன். So peace out, bye, and thank you for listening to all this 15 minutes. I don't even know that 15 minutes ketta maiki nandri idhula irukra and live la irukra indha 9 perukkum romba nandri. Thank you, especially Barney is one of the enna solradhu one of my very closest friend. Avan vandu avan enak actually avan nariya help pannirukran. Naanga PUBG aadumbodhum seri,
இப்போ கால் ஆஃப் டியூட்டி ஆடும் போதும் சரி, தட் தட் ஃபக்கர் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வியர்ட் அனாயிங் ஷிட் ஒன்லி, பட் ஸ்டில் தட் கை இஸ் வேற லெவல். தேங்க்ஸ் பர்னி, உங்கள்கிட்ட இப்போ வந்து இன்னொன்று அப்படியே லைவ் செஷன்லாம் போட முடியும்னு சொல்ல, கேட்டதுக்கு ஆன்சர் சொல்கிறேன்னா பாரு. என்னடா கேட்குற, என்ன கேட்குறேன்னு தெரிய மாட்டேங்குதுடா, திருப்பி கேளு. ஜீரோ பட்ஜெட் படம் பண்ணலாம் தல, அதுக்கு தான் தல ஹோப்பு ப்ரோ. எல்லாமே பண்ணலாம் நம்ம, நம்மளுக்கு வந்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சிங்கிள் லைனு இந்த இதுதான் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, இதுதான் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதை வச்சு நம்ம எதனா பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக வந்து ஹோப் இஸ் தேர், ஸ்டிக் டு த ஹோப், மூவ் ஃபார்வர்ட் வென் லைஃப் ஹிட்ஸ் யூ ஹார்ட். நான் சம்மடி வாங்கலை, பட் ரொம்ப நாளாக நான் சாஃப்டான ஒரு பிளேஸில் இருந்ததுனால நான் வாங்கின சின்ன அடி எனக்கு பெரிய அடியாக தெரியுது. பீப்புள் லெஃப்ட், பீப்புள் ஹேஸ் தேர் ஓன் பிஸ்னஸ் டு டூ, தென் இட் மீன்ஸ் வி ஹாவ் தேர் அவர் ஓன் பிஸ்னஸ் டு டூ. லெட்ஸ் டூ தட், லெட்ஸ் மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ், பிகாஸ் அடி வாங்குற நம்ம தான் அந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும். அடி வாங்காமல் சும்மா ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க யாருமே இந்த உலகத்தை பெரிய சேஞ்ச் எடுத்துகிட்டு வரல. உலகத்தை சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம சில அடிகள் வாங்கணும். இல்லை இந்த உலகம் இப்படி தான், இப்படி தான் இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு பிடிக்கலையே இந்த உலகத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வி ஆஸ் அ கிரியேட்டர் வி ஆல்வேஸ் ஃபக்கிங் சேஞ்ச் திஸ் வேர்ல்ட், லெட்ஸ் டூ இட். டே கேளு கேள்றா, கேட்டதுக்கு ஆன்சர் சொல்கிறானா பாருன்ற, என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியல, திருப்பி ஒழுங்காக தெளிவாக கேளு. அண்ட் ஆல்சோ திஸ் கை கால் வாட் அ ஒண்டர்ஃபுல் ட்ரீம், தேங்க்யூ மேன், லைக் யூ பீன் தேர், லைக் யூ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மீ, லைக் ஹீ இஸ் அ வெரி வெரி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல பையன், எனக்காக கேட்டதுக்கு நன்றி. அவன் ப்ரோ நம்ம லைஃப்பில் எல்லாத்துலேயும் வந்து அங்கங்கே நம்ம கண்டிப்பாக வெளில போகலாம்டா, வந்து பிக்கப் பண்ணிக்கோடா, வீட்டில் தான்டா இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோ, நம்ம வெளில போகலாம். யுவன் கே ராஜா, ஹாய்டா, ஹவ் யூ டூயிங், ஹவுஸ் லைஃப் ப்ரோ? கண்டிப்பாக எனக்கு எனக்கு யாருன்னு டக்குன்னு மைண்டுக்கு வரல, ஏன்னா எனக்கு தெரியல, என் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய யுவன் இருக்காங்களா, எந்த யுவன் அப்படின்னு தெரியல. என் ஃப்ரெண்டோட தம்பி பேரும் யுவன் தான், சுனில், அவர் தான் வந்து கர்னல், கர்னல் எங்கள் பப்ஜியோட ஒரு முக்கியமான மெம்பர். பப்ஜி பேன் ஆனதுனால நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கு ப்ரோ. நான் செம்மையாக இருக்கேன் ப்ரோ, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். கெவின் எப்படி இருக்கான்? ஓ கெவின், இங்கேயும் கெவின், ஐயோ அந்த பேர் கேட்டாலே எரியுது எனக்கு. ஸோ அதுதான், லெட்ஸ் சேஞ்ச் திஸ் வேர்ல்ட், லை வி ஆல் லைக் ஒர்க் டுகெதர் அஸ் அ சிங்கிள் செல். ஏன்னா இந்த என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, நம்ம உடம்புல வந்து ஒரு செல் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த செல் வந்து அங்கங்கங்கங்கே டேமேஜ் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த உலகத்தை ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா இந்த எல்லா செல்களும் ஒரே விதமான தான் வேலை செய்யணும். பட் எல்லா செல்லும் ஒரே மாதிரி கிடையாது, லைக் எவ்ரி திங் ஆஸ் இட்ஸ் ஓன் திங்ஸ் டு டூ. அதே மாதிரி ஒரு ஒரு விரல், ஒரு கையில் வந்து அஞ்சு விரலும் ஒன்றா இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு புளுத்தியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தாலும் வில் ஸ்டார்ட் டூயிங் ஷிட், வில் கெட் ஓவர் திஸ். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எங்கெல்லாம் அடி வாங்கினீங்களோ கண்டிப்பாக ஐ கேன், ஐ எம் 100% ஷுர் தட் உங்களால் அதிலிருந்து வெளில வர முடியும். ஏன்னா அது வெளில வரத்துக்கு தான் நம்ம முதல்ல அடியே வாங்குகிறோம். நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிளேஸில் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் வந்து ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது. ஸோ வி வில் கெட் ஓவர் தட் கம்ஃபர்ட் ஜோன், we will start doing shit. It's okay when people leave you, it's okay when people disrespect you, it's okay when people hurt you, even though it's not their intention to do, they'll still do it because dominoes effect. நீங்கள் யாரையாச்சும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப டிபெண்டன்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு சில சில விஷயங்களும் உங்களை ஹர்ட் பண்ணும். அந்த டாமினோஸ் எஃபெக்ட் தான் இப்போ வந்து என்ன ஹர்ட் பண்ணுது. ஸோ அந்த டாமினோஸ் எஃபெக்ட்லேருந்து வெளில வரணும்னா நீங்கள் அந்த அந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும். அப்படி வெளில வந்துட்டிங்கன்னா யூ கேன் டூ யுவர் திங்ஸ், பி ஆசம், ஸ்டே ஆசம், பி ஹாப்பி. இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி ஹாப்பி, பட் ஆல்சோ யூ கேன் ஃபிகர் அவுட் அ வே டு பி ஹாப்பி. யூ கேன் பி அ பெட்டர் பர்சன் அண்ட் ட்ரீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் அ பெட்டர் வே அண்ட் மேக் திஸ் லைஃப் குட் லைஃப் டு லிவ். சந்தோஷமாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டு, சின்ன விஷயங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது அ பெட்டர் லைஃப் ஐ திங்க். ஸோ ஹாப்பியாக இருக்கிறத வந்து ஒரு முக்கியமான மோட்டிவாக ஒரு கோலாக வச்சு செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் செம்மையாக இருக்கும் லைஃப். வில் சி, பீஸ் அவுட்.